வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எந்த பேஜ் படிச்சுட்டு இருந்தேன்னு தெரியலையே. சரி, நம்ம இன்றைக்கி புக் மார்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட். ஓகேவா? கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நான் இப்போ பென்சில் எடுத்து பென்சில் அப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு 5 சென்டிமீட்டர், ஓகே 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கிட்டு இங்கேயும் 5, ஓகே இங்கேயும் 5 சென்டிமீட்டர் லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு ஸ்கொயர் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் 4 சைட்ஸு 5 போட்டு நீங்கள் 5 சென்டிமீட்டரே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்கொயர் இப்போ வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வரைஞ்சிட்டேன். இப்போது இங்கே வந்து மேலே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஸ்கொயரே ஃபுல்லாக இருக்கட்டும்னா பரவாயில்ல. நான் வந்து இப்போது ஹார்ட் வரைய போகிறேன். ஓகேவா? ஹார்ட் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஹார்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து பார்த்து மெதுவாக நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஹார்ட்டை ஃபுல்லாக சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகேவா? இப்போது கலர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஹார்ட்டுக்கு ரெட், இங்கே கீழே ஏதாச்சும் உங்கள் ஃபேவரட் கலர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை கலர் பண்ணிட்டேன். ஒரு சைட் கலர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி U-shape 2 வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இந்த U-shape எதுக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா U-shape, இந்த U-shape வரைஞ்சிட்ட பிறகு இங்கே இருக்கல இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன், டோர் மாதிரி. ஓகேவா? இங்கே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்திருக்கலையே, இதெல்லாம் நம்ம எரேசர் வச்சு அழிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி எரேசர் எடுத்து அழிக்கிறேன். அழிச்சிட்டீங்களா? அவ்வளோதான், நம்ம புக் மார்க் செஞ்சுட்டோம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துக்கிட்டு இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய பேஜ்னா, இந்த மாதிரி இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகான புக் மார்க் தோ. ஓகே, அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பிஞ்சு வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை அப்படியே இது இல்லாமல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது இருக்கிறதே நல்லா இருக்கு இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலராக டிஃப்ரெண்ட் கலராக. ஸோ நான் வந்து இது கட் பண்ணிட போகிறேன். இது பிஞ்சிருச்சு இல்லையா, அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ ஓகே, இப்போது நீங்கள் இந்த புக்கில் இந்த பேஜ் படிக்க போகிறீங்கன்னா, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை இப்படி ஹேண்ட்ஸ், இதான் ஹேண்ட்ஸ் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணிட்டீங்கன்னா புக் மார்க் அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு பாருங்கள் புக் மார்க். ஓகே, அப்படி உங்களுக்கு இதுவும் வேணும்னா இந்த மாதிரி இன்னொரு புக் மார்க் இந்த மாதிரி இங்கே ஓரத்தில் இப்படி வச்சிடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கேயும் புக் மார்க் இருக்குது, இங்கேயும் புக் மார்க் இருக்குது. ஓகேவா? நம்ம 2 புக் மார்க் செஞ்சிட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.